ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பியஸ். கரண்ட் இந்தியா ஆட்டோமொபைல் மார்க்கெட் ட்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூவி வெஹிக்கல்ஸ் தான். அந்த எஸ்யூவி வெஹிக்கல்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பிடிட்டர் எஸ்யூவி ஃப்ரேம் எம்ஜி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வெஹிக்கல்ல டன் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து லோட் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இந்த வெஹிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்கு, இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்கு, அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். நான் தான் கிறிஸ் சேனல், நீங்க புதுசுனா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வெஹிக்கல்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இந்த வெஹிக்கல் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்லைட்ல வந்து பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட்டான ரிவியூக்கள் வந்து போயிடுவோம். நமக்குன்னா ரிவ்யூ நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு எடுத்ததுமே போல்டா நம்ம நோட் பண்றது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸகனல் ஷேப்டு கிரில்ஸ் தான். நல்ல ஒரு இம்போசிங்கான லுக் அந்த வெஹிக்கல் தருது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர்ட் அவுட் க்ரோம் டிசைன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஜி கொண்ட லோகோ கீழே வந்து நம்மளுக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கூட ஃப்ரண்ட் கேமரா நமக்கு வந்து கிடைக்கும். அவரோட லிப்லயும் இந்த மாதிரி டிசைன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஃபுல் எக்ஸகான் ஷேப்டு கிரில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் பாடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ரீட்டர் ஸ்கிட் பிளேட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு சூப்பர் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்மளுக்கான டோயிங் ஹூக் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஹெட்லாம்ப் டிசைன் பத்தி பார்க்க போனா ஒரு டிஸ்டிங்டிவ் லுக் உள்ள ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எஸ் எல்லாம் ஒரு ஷார்பர் டிசைன் லாங்குவேஜ்ல மேலேயே அந்த டெக்ஸ்சர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. கீழே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிசைன் ட்ரீட்மெண்ட் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் எல்இடி யூனிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. உள்ள அந்த ப்ரொஜெக்டருக்கு செட்டப் நம்மள வந்து பார்க்க முடியுது. என்டர் ஹெட்லாம்போட பேஸுமே நமக்கு ஒரு பியோனோ பிளாக் பினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்புமே அதே பியோனோ பிளாக் பினிஷ் பேஸ்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக் டிசைன் ஃபாக் லாம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மேலேயும் அந்த எக்ஸகான் ஷேப் டிசைன் டெக்ஸ்சர் எல்லாம் நம்மள வந்து பார்க்க முடியும். கீழே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கிட் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்மளுக்கு வீல் ஆர்ச்சர்ஸ்ல வந்து இன்டெகிரேட் ஆகுறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒரு எஸ்யூவி குணான அந்த அப்பீலிங் லுக் என்டையரா இந்த வெஹிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல்ல நம்ம டயர்ஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு கம்ப்ளீட் டிஸ்டிங்டிவ் லுக்ல நம்மளுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டயர் ஸ்பெசிபிகேஷன் பத்தி பார்க்க போனா 215/55 R17 அலாய் வீல் குணான ஸ்பெசிபிகேஷன் நமக்கு வந்து கிடைக்குது. சிஎட் குணான டயர் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் குணான செட்டப், அது குணான இன்சுலேஷன் நம்மளால வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வீல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாடிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஃபெண்டர்ல டிசைன் கிங்ஸ் எல்லாம் சூப்பர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்க ஃபெண்டர் வந்து ஆரிஜினேட் ஆகிற அந்த ஷார்பர் டிசைன் லாங்குவேஜ் என்டர் வெஹிக்கிளுமே நமக்கு டிராவல் ஆகி ரியர் குவார்டர் பேனல் இன்டெகிரேட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. ஒரு ஸ்போர்ட்டிவான டிசைனை எம்ஜி இந்த வெஹிக்கல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழேயும் இந்த டோர் சைட்ல டிசைன் கிங்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டோர் அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில்வர் ட்ரீட்டட் டோர் சைட் மோல்டிங்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் பாடி ஸ்கிளிப் பிளேட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் ட்ரீட்டட் டோர் சைட் மோல்டிங்ஸ் எது சொல்றேன் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல இருக்க இந்த சில்வர் ட்ரீட்டட் டோர் சைட் மோல்டிங்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு டிஸ்டிங்க்ட் மேட் பினிஷ்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபெண்டர்லயும் கம்ப்ளீட் கிரீசஸ்க்கு அந்த டிசைன் லாங்குவேஜ் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒரு சூப்பர் டிஸ்டிங்க்ட் பினிஷ்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாடிங் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு. ரியர்லி நமக்கு டிஸ்க் பிரேக் செட்டப் வந்திருக்கு. டிஸ்க் பிரேக் நீங்க வந்து பாக்கலாம். ஒரு கியூரான டிஸ்க் பிரேக் செட்டப், சஸ்பென்ஷன் கூட செட்டப் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்க்க போனா ரியர்லி நமக்கு 215/55 R17 அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டர் பேனல்ல நமக்கு வெண்ட் கிளாசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டைல் லாம்ப்ஸ் பத்தி பார்க்க போனா டைல் லாம்ப்ஸும் யூனிக் ஸ்டைல் டிசைன்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைல் லாம்ப்ஸ்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் நமக்கு எல்இடி யூனிட்ஸ்ல வந்து வரும். நெக்ஸ்ட் டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லைட் வந்து ஹாலஜன் யூனிட்ஸ்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிக் டிசைன் டைல் லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாக்ஸ் எக்ஸாஸ்ட் கூட அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பம்பர், அந்த பம்பர்ல ஸ்கிட் பிளேட்ஸ், ஸ்கிட் பிளேட்ஸ்ல ஃபுல்லா சில்வர் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேல நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து கிடைக்குது. பார்க்கிங் கேமரா கூட ஸ்பெசிபிகேஷன், பார்க்கிங் சென்சார் கூட ஸ்பெசிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டோயிங் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சைட்ல வந்து வந்தோம்னா அந்த பியோனோ பிளாக் பினிஷ்ல என்டையர் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் வித் ரிஃப்ளெக்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அந்த எக்ஸகான ஷேப் கிரில் டைப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு உண்டான டைல் லாம்ப்ஸ் வந்து பார்க்க முடியுது. யூனிக் டிசைன் ஸ்டைல் வந்துருக்கு. எம்ஜி பிராண்டிங், ஆஸ்ட்ரக்கனோட பிராண்டிங் அதெல்லாம் வந்து வருது. ரியர் வந்து பாத்தீங்கன்னா வைப்பர் வித் வாஷர் டிஃபாகர் குணான ஸ்பெசிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேல ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ், ஷார்ஃபின் ஆண்டனா குணான ஸ்பெசிபிகேஷன் அதெல்லாம் வந்து வருது. நல்ல ஒரு கிளாசி பிளாக் பினிஷ்ல வந்து ஷார்ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைன்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூனிக் ஸ்டைல்டு டைல் கேட் ஓப்பனர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு 488 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வித் 60-40 ஸ்பிளிட் உள்ள ரியர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல நமக்கு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. மேல இங்க ரிட்ராக்டபிள் பார்சல் ட்ரே குணான அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த பார்சல் ட்ரேலையும் ஒரு ஸ்கூப் டவுட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம பார்சல்ஸ் எல்லாம் கிரிப்பியா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்ன்றதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. கீழே இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது வித் அந்த மெஷின் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் அதுக்குண்டான ஸ்பெசிபிகேஷன் நம்மள வந்து பார்க்க முடியும். ஸ்பேர் வீல்ஸ், ஸ்பேர் வீல் குணான ஸ்பெசிபிகேஷன், அதுக்கப்புறம் டூல் குணான ஸ்பெசிபிகேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் டைப் ஸ்டீல் வீல் குணான அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லோடிங் லிப் பத்தி பார்க்க போனா ஒரு கியூட்டான லோடிங் லிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியா நீங்க வந்து பூட்
க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு கிடைக்குது. பில் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியர் ப்ரொஃபைல் நல்ல ஒரு போல்டான ஸ்டான்ஸ், நல்ல ஒரு டிஸ்டிங்டிவ் லுக்கில் இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோர் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். மேலே நம்மளுக்கு பார்க்க போனால் நல்ல ஒரு மெட்டல் ட்ரீட்டட் ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக் டிசைனில் இருக்குது, நல்லா மேட் ஃபினிஷ் தருது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபங்க்ஷனலான ரூஃப் ரைல்ஸ் தான் நினைக்கிறேன், தெரில. மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பனாரமிக் சன் ரூஃப் நமக்கு வந்து கிடைக்குது வித் டின்டட் கிளாஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட். ஹீட் அளவுலாம் நமக்கு வந்து வராது. இப்போ ரியர் சீட்டில் அதுக்கப்புறம் ரியர் டோரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்குது நமக்கு வந்து பார்த்துருவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு டோர் சைடில் மோல்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குரோமி ஷாட் ஆஃப் மோல்டிங்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நான் உங்களுக்கு ஓவர்வியம்ஸ் இப்போ வந்து காட்டுறேன். இந்த ஓவர்வியம்ஸ் நல்ல ஒரு ஏரோடைனமிக் டிசைன்ட் ஓவர்வியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது. பாடி கலர்ட் ஓவர்வியம்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கீழே வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு சைட் கேமரா குண்டான அரேஞ்ச்மெண்ட், படல் லாம்ஸ் குண்டான அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெல் ஃபங்க்ஷனான ஓவர்வியம் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இங்கே நமக்கான விண்ட்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஸ்க்ரீனும் நல்ல ஒரு வைடரான விண்ட்ஸ்க்ரீன் ஏரியான ஃபீலிங் கேபின் குள்ளே தரும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வெஹிக்கிள்குள்ள ரியர் டோரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்குதுன்னு வந்து பார்த்துருவோம். ரியர் டோர் நல்ல ஒரு டுவல் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக இந்த பேஜ் கலர் ஃபினிஷ் வித் சாஃப்ட் டச் மெட்டீரியல் அண்ட் ப்ரீமியம் ஸ்டிச்சிங்ஸ் நமக்கு வந்து பார்க்க முடியுது. நல்லா வெல் சாஃப்ட், நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுற இடம்லாம் நல்ல ஒரு வெல் சாஃப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. காயின் ஹோல்டருக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ அப் அண்ட் டவுனுக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி, நம்மளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்பீக்கருக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு க்யூட்டான ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் எம்ஜியில் சொல்லவே தேவையில்ல, ஒரு சூப்பர் குவாலிட்டி சவுண்ட் சிஸ்டம் நமக்கு கிடைக்கும். மெட்டல் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில் சீட்ஸ், நல்ல ஒரு டுவல் டோன் பர்ஃபரேட்டட் லெதர் அரேஞ்ச்மெண்ட்டில் ரியர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான ஸ்டிச்சிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பர் ப்ரீமியமாக டிப்பிக்கல் எம்ஜி டிசைனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த பர்ஃபரேஷனுக்குள்ளான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு ஐஎஸ்ஓஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ஸ் எல்லா இதுலையுமே வந்து நமக்கு கிடைச்சிரும். ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. த்ரீ பேசஞ்சருக்கும் நமக்கு ஹெட்ரெஸ் நல்லா ஒரு குஷனி டைப் ஆஃப் வெல் எம்ஜி டிப்பிக்கல் டிசைன் ஹெட்ரெஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல்ல நமக்கு ஒரு சூப்பர் ஹேண்ட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது வித் சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஃபீலோட வித் கப் ஹோல்டர் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பி ஷாட் ஆஃப் கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் அந்த கிரிப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிடில் பேசஞ்சருக்குனான ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு கம்ஃபியான ஸ்பேசிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கீழே அந்த சென்டர்ல பம்ப் எல்லாம் பெருசாக இல்லாம சென்டர் பேசஞ்சர் உட்காரதுக்குனான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்டர்ல. நெக்ஸ்ட் ரியர் லெக் ரூம் பற்றி பேச போனால் நல்ல ஒரு சூப்பரான லெக் ரூம் நமக்கு வந்து கிடைக்குது. டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த டோர் தட்லேயே வந்து தெரியுது பில் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் யூசேஜ் எல்லாம் ஃபுல் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வெல் பில் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி இந்த வெஹிக்கில் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்குது. லெக் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான லெக் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட், அதுக்கப்புறம் ஹெட்ரூம் எல்லாம் சூப்பரான ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேகசின் ஹோல்டர் இந்த இடத்துல நமக்குள்ள மேகசின் ஹோல்டர் கிடைக்கிறது வந்து பார்க்க முடியும். லெஃப்ட் சைட் டோர் குண்டான ஸ்பெசிஃபிகேஷன், இந்த இடத்துல ரீடிங் லைட்டுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ரீடிங் லைட்ஸ் வித் பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டரில் வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு இங்கே ஏசி வென்ஸ் வித் நல்ல ஒரு மெட்டல் ஷார்ட் ஆஃப் க்ரோம் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் கன்சோல் ஒருத்தர் உங்களுக்கு அப்படியே வந்து காமிச்சிடுறேன். டுவல் டோன் வித் லெதர் ஃபினிஷில் அந்த எம்ஜி டிப்பிக்கல் டிசைனில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டேப்லெட் டைப் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், கிளஸ்டரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்ப்போம். நமக்குடான சீட் பெல்ட் அரேஞ்ச்மெண்ட், இங்கே எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்குனான ஒரு பேஜ், சைட் ஏர் பேக்ஸ் இந்த வெஹிக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பனாரமிக் சன் ரூஃப், நம்மளுக்கு சன் ரூஃப் வந்து நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணி ஃப்ரண்ட்டில் போய் ஓப்பன் பண்ணி கொடுத்து வந்து காட்டுறேன். டோரில் நம்மளுக்கு பார்க்க போனால் ரிக்வஸ்ட் சென்சார் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் பட்டன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்க முடியுது. நல்ல ஒரு க்ரோம் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் சைட் டோருமே அந்த டுவல் டோன் ஃபினிஷ் வித் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் லாக் உள்ள பட்டன் இதில் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு மெட்டல் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக சாஃப்ட் டச் மெட்டீரியல், கீ ஹோல்டருக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி, பவர் விண்டோஸ்க்குள்ளான பட்டன், சைட் லாக்குள்ளான பட்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் நல்ல ஒரு வெல் டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்பீக்கருக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் சீட்ஸ் பற்றி பார்க்க போனால் ஃப்ரண்ட்லேயும் வெல் பர்ஃபரேட்டட் வெல் அக்கோமடேட்டிவான சீட்ஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பர் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீட்டில் அந்த ஏர் பேக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெல் சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்குது. நல்லா ஒரு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஹைட் அட்ஜஸ்ட், ஃப்ரண்ட் அண்ட் மூவ் பண்ணுறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்லேயே வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்க்க போனால் நல்ல ஒரு சாஃப்ட் டச் லெதர் மெட்டீரியல் வித் சூப்பர் ஸ்டிச்சிங் ஃபினிஷோட சைட் கன்சோல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எம்ஜி டிப்பிக்கல் ஏசி வென்ஸ் வித் பியானோ பிளாக் ஃபினிஷிங் நேர்ல்டு, அதுக்கப்புறம் மெட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நேர்ல்டு அண்ட் மெட்டல் ட்ரீட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்க்க முடியுது. கீழே வந்து பார்க்க போனால் நம்மளுக்கான ஓவர்வியம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஜாய்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலருக்குண்டான செட்டப் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபியூல் லைட் ஓப்பனர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பெடலுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு க்யூட்டான சூப்பர் பெடல்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே உட்காந்து
நல்ல ஒரு அப்ரைட் சீட்டிங் பொசிஷன், ஒரு ஹையர் ஸ்டான்ஸ்ல வெஹிக்கிள் உட்காந்துட்டு இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு பிரீமியம்னஸ் உள்ள வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பானட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இன்டீரியர்ல எங்க ஏர் பில்லர்ல வந்து பார்க்க போனா நமக்கு ட்விட்டர் செட்டப் வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்ல எங்க டிரைவருக்கு ஒரு வேனிட்டி மிரர் உள்ள வைசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிக்கெட் ஹோல்டருக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப்க்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டல் ட்ரீட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி, எல்இடி லைட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணிடுவோம். இதான் கிளஸ்டர் ஸ்டார்டிங் தீம். நமக்கான இந்த கிளஸ்டர், அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு இன்டீரியர் ரிவ்யூ நம்ம வந்து பார்ப்போம். அந்த ஃப்ரண்ட் கன்சோலோட ரிவ்யூ வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து போடுறேன், அது வந்து டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ், இந்த சைடு ஃபுல்லாக நமக்கான இந்த கிளஸ்டர் கண்ட்ரோல்க்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எம்ஜி டிபிக்கல் டிசைன் ஸ்டேரிங் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லெதர் பர்ஃபாரேஷன் கொண்டான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்குது. ஏசி நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். லெதர் பர்ஃபாரேஷன் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. நல்ல ஒரு லெதர் ரேப்போட ஏ வந்து பேசுறது உங்களால வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேரிங் வீல்ஸ் பத்தி பார்க்க போனா, லெதர் ரேப்டு ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் இந்த ஸ்டேரிங் வீல் கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபிளாட் பாட்டம் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த மெட்டல் ட்ரீட்மெண்ட், எம்ஜி கொண்டான லோகோ, சுத்தி ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் பத்தி பார்க்க போனா, இந்த சைடு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் கொண்டான கண்ட்ரோல், ரைட் சைடில் வந்து இந்த கிளஸ்டர் கொண்டான கண்ட்ரோல். இந்த வந்து டம்மி பட்டன் நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பட்டன் நீங்க இதுல வந்து பிரஸ் பண்ணோம்னா டைரக்டா இந்த மெனுக்குள்ள இப்போ வந்து போயிருச்சு. இந்த வாய்ஸ் கொண்டான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் கொண்டான பட்டன், நம்மளோட வைப்பர் கொண்டான ஸ்டாக், நல்ல ஒரு சூப்பர் வைப்பர் கொண்டான ஸ்டாக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன் இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட் கொண்டு செட்டப், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம் கொண்டு செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபாக் லாம்ப் அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டவுன் சைடில் வந்து பார்க்க போனால் க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் யூஸ் பண்ணி வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போனால், நம்மளுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வருது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இந்த நியூ வேரியன்ட்ல வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்ல இருக்க அந்த ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ்மார்ட் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுவோம். இதான் நமக்கான பேசிக் ஹோம் ஸ்க்ரீன். நல்ல ஒரு அப்பீலிங் லுக் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபான் ஸ்டைல் ஆகட்டும், அந்த டிஸ்பிளே ஸ்டைல் ஆகட்டும், எல்லாம் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்ல என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் ரிவியூ நான் வந்து போடுறேன். இங்கே நம்மளோட குட்டி ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, ஏஐ அசிஸ்ட் கொண்டான அந்த திங், அதோட கன்சோல் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. கீழே எம்ஜி கொண்டான லோகோ, நல்ல ஒரு சூப்பரான லோகோ, ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் எம்ஜி ஆஸ்டர் இந்த ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் எம்ஜி ஆஸ்டர். இந்த பட்டன் வந்து இங்கே வந்து அந்த ஏ ஆக்டிவாக இருக்குது இந்த இடத்துல வந்து காட்டுது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். நல்லா யூசேஜுக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் டெடிக்கேட்டட் டைப் ஆஃப் பட்டன்ஸ், ஏசி குண்டான பட்டன்ஸ், இந்த ப்ரெஸ் பண்ணணும் ஏசி குண்டான மெனுக்குள்ள வந்து போயிடும். இங்கே விண்டோஸ் டிஃபாகர் குண்டான பட்டன்ஸ், இங்கே ஃபேன் ஸ்பீட் அப் அண்ட் டவுன் குண்டான பட்டன்ஸ், டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் குண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன் போகிறதுக்கான டெடிக்கேட்டட் பட்டன்ஸ், டெடிக்கேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறது இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டோட ஈஸி ஆப்ரேஷனுக்காக அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சென்ட்ரல் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே யூஎஸ்பிக்குனான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தோன்னா நம்மளுக்குனான கூல்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப், ஹில் டிசன் கண்ட்ரோலுக்குண்டான அந்த பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கார்பன் ஃபைபர் ட்ரீட்டடு கொடுத்துருக்கிறது, நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இந்த சென்ட்ரல் கன்சோல் கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இங்கே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்குனா நீங்கள் சின்ன கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் ஒரு லெதர் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ், நீங்கள் வெஹிக்கிளில் எங்கே டச் பண்ண போனாலும் அந்த சாஃப்ட் லெதர் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரீமியம்னஸ் அந்த லக்ஸூரியை வந்து இந்த டிசைன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஒன்று கியர் ஸ்டிக், அதில் அந்த எம்ஜி டிப்பிக்கல் ஃபான்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ், அந்த ரிவர்ஸ் நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து போடுற மாதிரி இருக்கும். லெதர் ராப்டு கியர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு மொபைல் சார்ஜிங் இது வயர்லெஸ் சார்ஜிங்குன ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கீயை வந்து காட்டிடுறேன். நல்ல ஒரு ரெட் ஆக்சன்ட்டோட எம்ஜி லோகோட நம்மளோட ப்ரீமியம் கீ வந்து கிடைக்குது. லாக் அன்லாக், அதுக்கப்புறம் ப்ளூட் ரிலீஸ்க்குனான ஒரு பட்டன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டர் கன்சோலில், சென்டர் கன்சோலில் பார்க்க போனால் நம்மளுக்கு நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. நம்மளோட மேனுவல் ஹேண்ட் பிரேக், இந்த சீட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, கீ வந்து நான் பின்னாடி வச்சுக்கிறேன். இந்த சீட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, நல்ல ஒரு இந்த சீட்டும் பர்ஃபரேட்டர் அதில் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏர் பேக்கு அந்த பேஜிங், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம ரைட் சைடில் பார்த்த மாதிரி அதே ஃபங்க்ஷன் தான் சீட்டில் நமக்கு வந்து கிடைக்குது. சன் வைசர், அதில் ஒரு சின்ன வேனிட்டி மிரர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியமான ஃபீல் இந்த கேபின் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுமே எம்ஜி டிபிக்கல் டிசைன் மாதிரி தான் இருக்குது. அந்த பட்டனோட ப்ரீமியம்னஸ் ஆகட்டும், அந்த மெட்டல் ட்ரீட்டட் திங் ஆகட்டும், அந்த லைட்டோட டிசைன் ஆகட்டும், ஒரு எம்ஜியோட ப்ரீமியம் டிசைன் தான் அந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அந்த மைக்குண்டான திங் இதில் வந்து வந்துடும் நம்மளுக்கு. சன்ரூஃப் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து எம்ஜி ஸ்கை ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த ரிக்ளைனர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம்.
வென்டிலேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளோட பனராமிக் சன்ரூஃப் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்க முடியும். இது ஓப்பன் பண்ணதுமே எனக்கு சூப்பர் ஏரி ஃபீலிங் கேபின் பண்ணது கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு ப்ரீமியமான பொசிஷன் நான் வெஹிக்கிள் உட்காந்துருக்கேன். இந்த க்ளோஸ் பண்ணிடுவோம், ஈஸி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண ஃபங்க்ஷன் ஆகிட்டு நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இல்லை, வெறும் ரெண்டே ரெண்டு பட்டன்ஸ் தான். ஒன்று ஸ்கை ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ், ஒன்று அந்த ஷேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி ஆப்ரேஷன் இது கிடைக்குது அப்படின்னு சொன்னால், மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ் கேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு யூஎஸ்பி சாக்கெட் நேரத்தில் வந்து பார்க்க முடியுது. செகண்டு நமக்குள்ளான ஐஆர்விஎம்ஸ், ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பற்றி உங்களுக்கு ஒரு நான் காமிச்சிடுறேன். இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் முன்னாடி நான் அந்த ஸ்பெக்ஷீட் போடும்போதே நான் வந்து போட்டிருப்பேன். இன்ஜின் ஒரு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். டிஆர்எல்லோட ஃபங்க்ஷனாலிட்டி, நல்ல ஒரு அந்த ஸ்டன்னிங் லுக் இந்த வெஹிக்கிள் கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஆர்எல்லோட டிசைன் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்ஜின் இதான் நமக்கான எம்ஜி ஆஸ்டரில் வர பெட்ரோல் இன்ஜின், நார்மல் பெட்ரோல் இன்ஜின். இன்ஜின் க்ளோஸ் பண்ணிப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்டில் தென், பை ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.